வணக்கங்க, நாங்கள் வந்து ஹேமான்னு பேசுகிறேன். ஏற்கனவே சில வீடியோஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு அபூர்வமான விளக்கை பற்றி பேச போகிறேன். இந்த விளக்கு வந்து மாட்டு சாணத்தினால உருவாக்கப்பட்டது. இது வந்து சித்தர்களோட குறிப்புகள்லேயும் ஏடுகள்லேருந்தும் நாங்கள் எடுத்து அதை வந்து அதில் வந்து கொஞ்சம் பால், தயிர், நெய், சில மூலிகையெல்லாம் போட்டு அதை வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு ஏற்படும். கடன் பிரச்சனைனால அவஸ்தப்படுறீங்க இல்லையா, ஸோ அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அப்புறம் வேலை இல்லை, ஹெல்த் இஷ்யூஸு, எல்லா விதமான தீர்வுகளுக்கும் இந்த ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா போதும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் 4 to 5 ஏற்றணும். ஏற்றுட்டிங்கன்னா வீட்டில் வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். இது வந்து எங்களோட தாத்தா வந்து சித்தர். ஸோ அவங்க வந்து சில ஏடுகளில் எழுதி வச்சுருக்காங்க எந்தெந்த மூலிகையெல்லாம் யூஸ் பண்ணி இதை பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதில் வந்து நாங்கள் அதையெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம், சிலருக்கும் கொடுத்தோம். அவங்கெல்லாம் பயங்கரமான பயன் அடைஞ்சாங்க. ஸோ இது எல்லாருக்குமே இது யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவே கொடுக்குறேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு பேக்கில் வந்து 100 வரும். ஸோ அது டெய்லி ஒரு விளக்கு மார்னிங் ஏற்றுட்டிங்கன்னா, மார்னிங் சப்போஸ் உங்களால் ஏற்ற முடியல அப்படின்னா சுக்கரஹோரையில் ஏற்றலாம். அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஈவினிங் 4 to 5 இல்லைனா 5 to 6 ஏற்றலாம். வீட்டில் ஏற்றுனீங்கன்னா உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இருக்கும் இந்த விளக்கு. ஸோ வாங்கினவங்க நிஜமாகவே அதிர்ஷ்டசாலி தான். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.